தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். சாலமோனின் ஞானம் 7:15-22. கடவுளது திருவுளத்திற்கு ஏற்ப பேசவும், நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும், கடவுள் எனக்கு அருள் புரிவாராக, ஏனெனில் ஞானத்திற்கு அவரே வழிகாட்டி. ஞானம் ஆற்றல் கொண்டது, அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பல வகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவுமிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடு ஆறாதது, நன்மை விரும்புவது, கூர்மையானது. இந்த ஞானத்தை நாம் கேட்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் தியானத்தில் எங்களுக்கு ஞானத்தை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவர் மட்டுமே இந்த ஞானத்தால் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஸோ அனைவரும் நம் கரங்களை விரித்து, ஆவியே வாரும், தூய ஆவியே வாரும், இறை வல்லமையினாலும் இறை ஞானத்தினாலும் என் நிரப்பும் என்று சொல்லி நம்மையே தாழ்த்தி வெறுமையாக்கி கேட்போம். துணையாய் நீர் வருவீ, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் இறைவாய் என்னில் பொழிந்தருள்வீ. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் இறைவாய் என்னில் பொழிந்தருள்வீ. உமது ஞானத்தால் நிரப்பும், தூய ஆவியானவரே உமது ஞானத்தால் நிரப்பும். எல்லாமுள்ள இறைவா, இதோ உமது தூய ஆவியின் ஞானத்தை இதோ எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்தருளும். சுவாமி, இந்த உலக அறிவை விட உமது ஞானம் மேலானது. என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்களது வழிமுறைகளை விட என் வழிமுறை மேலானது என்று சொன்ன அற்புத தெய்வமே, அது இறை ஞானம். உம்மை பற்றிய அறிவு இறை ஞானம், உம்மை புரிந்து கொள்வது இறை ஞானம், உமது அன்பிலே உமது அருளிலே உமது கட்டளையின்படி வாழ்வது இறை ஞானம். ஆண்டவரே, இதோ இந்த தவக்கால தியானத்திலே கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உமது இறை வார்த்தையை தியானித்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை உம் பக்கமாக திருப்பிக் கொண்டு, அதுவும் குறிப்பாக தொடக்க நிலையிலேயே நின்று விடாமல், அதுவும் கேள்வி கேட்கும் நிலையிலேயே நின்று விடாமல், முதிர்நிலையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், திருமணமான தம்பதியர்கள், ஒவ்வொருவரையும் துறவியர்களையும் குருக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த தியானம் பயனுள்ளதாக மாற்றுவீராக. இதோ இந்த தியானம் ஏதோ மேலோட்டமாக எங்களுடைய உடல் நோய் நீங்க வேண்டும் அல்லது ஊட்டு பிரச்சனை நீங்க வேண்டும் என்பதை தாண்டி எங்கள் வாழ்க்கையில் ஞானத்தோடு வாழ வல்லமை பெறுவோமாக. ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நேற்று தினத்திலும் முந்தின தினத்திலும் நாம பார்த்தது, நமக்குள்ள இருக்கிற கோபங்கள், வெறுப்புகள், பொறாமைகள் எல்லாம் மாறணும், நாம மன்னிப்புக்குள் வளரணும் அப்படின்னு ஒரு தூய்மையான படியை நான் எடுத்தோம். இன்னைக்கு நம்மட முக்கியமான ஒரு நம்ம அத்தியாவசிய தேவையா இருக்கிற நம் வாழ்க்கையை முன்னேறி செல்ல வழிநடத்த போகிற ஞானத்திற்காக நாம் ஜெபிப்போம். திருப்பாள் ஆசிரியர் 91:15 இப்படியா நாம் படிக்கிறோம். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். இப்போ ஒரு மன்றாட்டை நாம் பார்க்கிறோம். விவிலியத்தில் யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சாலமன், அரசர் சாலமன்.
ஒன்று அரசர்கள் மூன்றாம் அதிகாரத்தில் இப்படி இருக்குது, அது ஐந்தாவது வசனத்தில், சாலமோன் கனவுல ஆண்டர் தோன்றார். அப்போ அவர் கேட்குறார், உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்றார். இப்போ உங்களுக்குள்ள உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். இப்போ வீட்டில் இருக்கிறீங்களா, எல்லாரும் பேப்பர் ஒரு பேனை எடுத்துக்கோங்க. திடீர்னு இப்போ ஆண்டர் உங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவன் கேட்குறாரு, என் அருமை மகனே, என் மகளே, உனக்கு என்ன வேணும் எழுது, ஒரு லிஸ்ட்டு போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம எப்போவுமே பூசைக்கு வந்தாலும் சரி, இல்லை மன்றாட்டு ஜெபமானு செய்வோம், நிறையா மார்க்கெட் லிஸ்ட் மாதிரி, எனக்கு ஆண்டர் இது வேணும், எனக்கு இது வேணும், இது வேணும் எழுதிட்டு வரணும் இல்லையா. இப்போ நீங்கள் எழுதுங்க ஒரு லிஸ்ட். எழுதிட்டீங்களா, மடமடன்னு எழுதுங்க. எழுதி முடிச்சிட்ட அப்புறமா இப்போ அப்படியே மறைச்சி வச்சுருங்க. இப்போது சாலமோன் என்ன பண்ணாருன்னு நம்ம பார்ப்போம். சாலமோன் என்ன கேட்டார், ஏழாவது வசனத்தில் பாருங்கள், என் கடவுளாகி ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதிற்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை, இதோ உமக்கென நீர் தேர்ந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணிக்கை கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே இதான் முக்கியம், ஒன்பதாவது வசனம் ரொம்ப முக்கியம், உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தரலும் என்று சொன்னார். பாருங்க, உடனே கடவுள் பத்தாவது வசனத்துல சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது, ரொம்ப பிடிச்சிருச்சு. இவர் என்னத்தை கேட்கல, சாதாரணமா நீங்க இப்ப உங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, கண்டிப்பா நிறைய என்ன இருக்கு, கண்டிப்பா இந்த கடன் அடைக்கணும், எனக்கு இந்த பைசா வேணும், நாளைக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது, எனக்கு இத்தனை பவுன் நகை வேணும் இல்லையா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு கூட்டத்தில் என்னை பிரித்து பிரிஞ்சிடக்கூடாது, இல்லை நான் இவரை நான் மணந்து கொள்ளணும் அப்படின்னு வாலிப பிள்ளைங்க கேட்பீங்க, சிறு பிள்ளைங்க எனக்கு இந்த இந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னு, சாய்ஸ் வேணும் அது வேணும்னு கேட்பீங்க அப்படி தானே. இதே போல தான் எனக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் முதல் ஆண்டின் முதல் நாளில் ஒரு ஜெபம் நடத்துகிறோம். அப்போ நான் சொன்னேன், இதே உங்களை சொன்ன மாதிரியே சொன்னேன், நீங்கள் ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு இது எடுங்க, கடவுள்கிட்ட நீங்கள் கேளுங்க, எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு. அப்போது இந்த அப்பா என்ன சொல்கிறார், எழுதியிருக்காரு, நான் தொழில் வளர்ச்சி அடையணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், என் பிள்ளைங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், கரை சேர்த்தணும், இதுக்கு வேண்டிய எல்லா தேவை வேணும்னு. அம்மா, என் கணவன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்ல படிப்பில் இருக்கணும், நல்ல ஒழுக்கமாக இருக்கணும்னு எழுதியிருக்காங்க. வாலிப ஒரு பெண் அப்போ தான் வந்து இந்த எங்களுடைய யூத் ரிட்ரீட்டை முடிச்சுட்டு அப்போ தான் வர்றாங்க. அந்த மகள் எழுதியிருக்கு என்ன தெரியுமா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு அறிவு கொடுங்க, எனக்கு வந்து ஞாபக சக்தியை கொடுங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சிறு குழந்தைனால இருந்தால் நான் சொன்னது மாதிரி தான், எனக்கு இந்த வருஷம் நான் அப்பாட்ட என்ன நான் கேட்குறனோ எல்லா டாய்ஸும் எனக்கு கிடச்சிடணும், என்னை யார் திட்டக்கூடாது, ஐ எம் எ குட் கேர்ள் அப்படின்னு நிறையா ஸ்டார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ஒரு மூன்று மாத காலம் கழித்துக்கு பிறகு நாங்கள் நாங்கள் இவாலுவேஷனாக பார்க்கும்போது என்னென்ன பெற்றுக்கொண்டீங்கன்னு பார்க்கும்போது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இந்த வாலிப பிள்ளை எழுதுனது தான். அவள் சொன்னா, சிஸ்டர் நான் இதை பெற்றுக்கொண்டேன், ஒரு திடீர்னு ஒரு எக்ஸாம் எங்களுக்கு வச்சுட்டாங்க சொல்லாமையே, ஆல் ஆஃப் அ சடன் நான் அப்போ நினச்சேன், ஆண்டவரே இந்த வருட தொடக்கத்தில் நான் கேட்டது என்ன, எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபக சக்தியை கொடுங்க, அறிவை கொடுங்க, இந்த எனக்கு கொடுத்துருக்குறீங்கன்றதுக்கு நான் சாட்சி சொல்கிறேன், இந்த எக்ஸாமில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணுனாலாம். அதே மாதிரி அவ சொன்னா, அந்த எக்ஸாம் மாதிரி இதுவரையும் அவ வாழ்க்கையில் வேறு எக்ஸாமே எழுதலையாம், அவ்வளோ நல்லா எழுதினாலாம். இதாங்க ஞானத்துக்கு கேட்கும் போது பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம். அன்புள்ளங்களே, உண்மையிலேயே நம்ம இந்த கிறிஸ்துவுக்குள் முழுமையை நோக்கி அப்படிங்கிற இந்த பயணத்துக்கு பல்வேறு விவிலிய நபர்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதுவும் இந்த மூணு ஸ்டேஜை புரிஞ்சிக்கிறதுக்கு, அதில் நம்மளும் வாழ முடியும்டா அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்கு விவிலிய மனிதர்களும் உண்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி சிஸ்டர் வழியாக ரொம்ப அழகாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புத மனிதர் சாலமோன், அது ரொம்ப பியூட்டிஃபுல்ல. நீங்கள் ஒரு சிலர் கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. சாலமோன் என்ன கேட்டாரு அங்கே பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம், நன்மை தீமை பகுத்தறியும் ஞானம், இதைத்தான் முத நாள் உங்களுக்கு இந்த கிறிஸ்துவுக்குள் முழுமையை நோக்கி அப்படிங்கிறப்ப
நான் உங்களுக்கு எபிரேயர்ல உங்களுக்கு அந்த வார்த்தையை போட்டிருந்தேன், நன்மை தீமையை பகுத்தறியும் இறை ஞானத்தை நாம் பேசுகிறோம், உலக ஞானத்தை அல்ல. பாருங்க, இதாங்க இந்த உலக ஞானம் வேற, இறை ஞானம் வேற. மனிதனுக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை என்னங்க? பகுத்தறிவு தானே. அந்த பகுத்தறிதல் ஞானம் அப்படிங்கிறது ஒரு டிசர்னிங் கிஃப்ட். அதான் நம்ம செயின்ட் இக்னேஷியஸ் லோயலா அழகா அந்த டிசர்ன்மெண்ட் ப்ராசஸ்ல சொல்லுவாரு, நீ நல்லது கெட்டது தேர்ந்தெடுக்க ஞானத்துக்காக ஜெபி. இது எப்படின்னா, கடவுளின் விருப்பம் எதுவோ அதை கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். அன்புள்ளங்களே, எங்கேயோ என்னுடைய இந்த குருத்துவ வாழ்க்கைக்கு முன்னாடியே பிரதராக இருக்கிறப்பயே ஒரு தியானத்தில் இதை நான் கற்றுக்கொண்டேன். அதனால தான் இன்றைக்கும் சரி அப்பையிலிருந்து நன்மை வாங்கின உடனே எல்லாரும் ஒரு ஜபம் சொல்வோம், திருச்சிலுவையை நோக்கிய ஜபம். இப்போ சூப்பராக அதை பாடுறோம், உண்மையாலுமே அதை செய்யணுங்க. அது வல்லமையான ஒரு சுகம் தரும், நலம் தரும், ஞானம் தருகிற ஒரு அற்புதமான பாடல் ஜபம். அந்த ஜபம்லாம் அப்படி சொல்லி கடைசியாக திருச்சிலுவையை நோக்கிய ஜபம்னு இருக்கும், அதில் கடைசியாக நான் கொஞ்சம் அப்படி பர்சனலாக சேர்த்து வேண்டிக்குவேன், அதில் ஆண்டவரே எனக்கு உமது அன்பையும் அருளையும் ஞானத்தையும் மட்டும் தாரும், இதுவே போதும், வேறு எதுவும் வேண்டாம், உமது அன்பு அது போதும், அந்த அன்பா எல்லார்ட்டையும் பழகணும், உமது அருள் கிரேஸ் எந்த காரியம் செய்யணாலும் அந்த அருள் இன்றி எதையும் செய்ய முடியாது, என் அருள் உனக்கு போதும், உன் வலுமின்னில் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். அடுத்தது ஞானம், ஞானம் எதை ரைட்டு தப்புங்கிறத அறிஞ்சு கரெக்டாக செய்கிறது. அன்புள்ளங்களே, உண்மையிலேயே இந்த இறை ஞானம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சாலமன் இருந்து கற்றுக்கிட்டது. கடவுள் சொல்கிறாரு, எப்பா நீ இந்த மூணை கேட்கலங்கிற, எந்த மூணை? உலக செல்வத்தை கேட்கல, அரசனா உனக்கு செல்வம் வேணும், செல்வத்தை கேட்கல. யோசிச்சுக்குவோம், நம்ம இன்னைக்கு உண்மையாலுமே ஜபத்தில் எதை கேட்டுட்ருக்குறோம்? சிஸ்டர் சொன்ன மாதிரி அதிகமாக வேலை வாய்ப்பு அல்லது பணம் பொருளாதாரம் இது சம்மந்தமாக தானே வேண்டோம். இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டேஜ், தப்பு இல்லை. ஆனால் தொடக்க நிலை, தொடக்க நிலையிலேயே நின்று விடாமல் முதிர்ச்சி நிலையை, அதாங்க இந்த தியானமே. அன்புள்ளங்களே, இது தப்பு இல்லை, ஆனால் அங்கேயே நின்னா தப்பு தான், ஞானத்திற்கு வரணும். அடுத்தது பாருங்க, கடவுள் சொல்கிறார், நீ ஒன்று இந்த உலக செல்வத்தை கேட்கல, ரெண்டாவது நீடிய ஆயிலை கேட்கல. இன்னைக்கு ஏற குறைய எல்லாருடைய ஜபத்திலும் என்ன வருது? இந்த நோய் நீங்கணும், அந்த நோய் நீங்கணும், அந்த கொரோனா வந்ததுலேருந்து இன்னும் அதிகம். அதுவும் முக்கியமாக இந்த திருத்தலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா பிரசங்கம் பயங்கரமாக வைப்போம், இதோ நமது மனம் மாறணும், கடவுளுக்குள் வரணும், ஞானத்திற்காக ஜெபியுங்கள், கடவுளின் விருப்பப்படி வாழ ஜெபியுங்கள், அதுதான் வேணும்னு பயங்கரமாக சொல்லி முடிச்சு பிதாசன் போட்டு அப்படி இறங்கும், எல்லாம் குமிஞ்சிட்டு வருவாங்க லைனா, சாமி எனக்கு தலைவலிக்குது, சாமி எனக்கு வயிற்று வலிக்குது, சோகப்படுத்த வேண்டிக்கோங்க. திருப்பி நம்ம எங்கேயோ இந்த உடல் நலத்திலேயே இருக்கிறோம். அன்புள்ளங்களே, உடல் நலத்துக்காக ஜெபிப்பது தொடக்க நிலை, தப்பு இல்லை. ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இயேசு வந்து எவ்வளவு பேரை சுகப்படுத்தினார் இல்ல, குணப்படுத்தினார் தானே, ஆனா அது மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாரா? இல்ல, அதெல்லாம் ஒரே வரியில சொல்லணும்னா கடவுளின் தந்தையின் மாட்சி வெளிப்பட, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு லாசரையே எழுப்பினார், செத்தவனையே உயிர்ப்பித்தாரு, அப்ப நீடிய ஆயில் எக்ஸ்ட்ரா ஆயில கொடுத்தாருல, திருப்பி அவன் செத்தானா இல்லையா? திருப்பி லாசர் செத்தாரா இல்லையா? திருப்பி செத்திருந்தா அப்ப இயேசுனார் இல்லாம போயிட்டாரா? கடவுள் இல்லையா? அன்னைக்கு அந்த ஒரு புதுமையை செஞ்சாரு, எக்ஸ்ட்ரா ஒரு நாலு வருஷம் தராரு, பத்து வருஷம் தராரு, அவ்வளவுதான், திருப்பி சாவு உண்டுங்க, யாரும் அதுல இருந்து தப்பிக்க முடியாது. நீடிய ஆயில் குணமளிக்கணும், சுகமளிக்கணும், இதுலயே இருந்தோம்னா இந்த அதிகமா இந்த குணமளிக்கும் திருப்பலே, இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள் முதல் நிலையில் இருக்கிறோம், தொடக்க நிலையிலே இருக்கிறோம், தப்பு இல்லை. ஆனா அங்கேயே நின்றக்கூடாது, நம்ம விசுவாசத்தை முதிர்ச்சி நிலைக்கு, பால் குடிக்கும் குழந்தைகளாக இல்லாமல் திட உணவு உண்ணும் மனிதர்களாக மாற்றணும். எங்கள் பங்குலங்க, நான் வீடு வீடாக சந்திக்க போகிறேன், வசதியானவங்க முதற்கொண்ட ஒவ்வொரு வீட்லையும் இந்த கேள்வி கேட்பேன், பங்கு சாமியாட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? உடனே அவங்க சொல்லுவாங்க, சாமி என் பிள்ளைக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சாமி எங்கள் வீடு ஒழுகுது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். இப்படியே தாங்க ஏறக்குறைய வாத்தியாருங்க வீட்டு முதற்கொண்டு, நிறைய பேர் காசு இருக்கவங்க முதற்கொண்டு, பணக்காரங்க முதற்கொண்டு, அல்லது மிடில் ஏஜ் முதற்கொண்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் ஒரு குடிசை வீட்டுக்கு போனாங்க, ஒரு பாட்டி, அந்த பாட்டி மட்டும் இருக்குங்க, நான் உள்ளே போயிட்டு ஜாம் பண்ணி எல்லாம் அம்மாவிட்ட பேசிட்டு
அப்புறமேட்டு கடைசியாக அந்த கேள்வி கேட்பேன், பாட்டி அப்புறம் ஃபாதர்கிட்ட என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு. டக்குனு அந்த பாட்டி சொன்னிச்சுங்க, ஃபாதர் எனக்கு என்ன ஃபாதர், எனக்கு ஒன்றே ஒன்று உதவி செய்யுங்க ஃபாதர், நான் கூட ஏதோ வீடு கேட்க மாட்டேங்குதுன்னு நினச்சேன். அந்த பாட்டி வேகமா, எனக்கு ஒரு பைபிள் தாங்க ஃபாதர், கொஞ்சம் எழுத்து பெருசாக இருக்கணும் ஃபாதர், எனக்கு படிக்க முடியல ஃபாதர், எனக்கு பைபிள் படித்தாதான் ஃபாதர் அமைதி. இந்த அம்மாலாம் பிஷப்புங்க சாமியாருங்க சிஸ்டருங்க எங்களுக்கே பாடம், சும்மா உக்காந்துக்கிட்டு இன்னும் நோய் நீங்கணும் குணமளிக்கும் திருப்பலி அதை தாண்டணுங்க. மக்களை இந்த மாதிரியான இறை நம்பிக்கையில் ஆழப்படுத்திய ஒரு முதிர்நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய இறை மைந்தர்களாக இருக்கணும். மக்கள் இறை மக்களும் முன்னுக்கு அப்படி வரணுங்க. இதாங்க இன்னைக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு, திருச்சபைக்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு செயல். அன்புள்ளங்களே, நீடி ஆயுள் செல்வம் எதிரிகளின் வீழ்ச்சி. மூணாவதாக சொல்றார், எதிரிகளின் வீழ்ச்சியை கூட நீ கேட்கல, அரசனா அதுவும் நண்பர்களின் வீழ்ச்சி சொல்லலையே, நண்பர்கள் வீழ்ச்சினா தப்புங்க, எதிரியின் வீழ்ச்சி தானே, என்னை கொல்ல வந்தோட கொள்றது, ஆஹா அதை கூட நீ கேட்கலப்பா. ஆனால் நம்ம எவ்வளோ வேண்டோம் அது மாதிரி இல்லை, எதிரிகள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த மூணையும் நம்ம என்னைக்கு விட்டு நம்மளுடைய ஜபத்தில் இனிமே ஆண்டவரே நான் ஞானத்தோடு செயல்படணும், முதல் ஞானத்தை எனக்கு தாங்க, நல்லது கெட்டது அறிஞ்சு செயல்படணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அதான பாடலாக பாடுறோம், ஆண்டவரே யாரிடம் என்ன பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தாரும் ஆண்டு ஆவியானவரே. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ, ஞானம் எப்படி ஜபிக்கணும், யார்கிட்ட என்ன பேசணும் என்ன சொல்லணும், பயப்படாதே நான் ஆவியானவரை உனக்குள் செயல்பட வைப்பேன். இயேசுனார் சொன்னது தானே, இதுதாங்க முதிர்நிலை ஆன்மீகம். இந்த மிஸ்டிக்கல் ஸ்டேஜுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோங்க. சாலமோன் ஒரு புஷ் நமக்கு இல்ல, அவர் ஒரு எடுத்துக்காட்டு, எப்படி அவர் மாதிரி நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா? ஆமா ஃபாதர். அப்புறம் அவர் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 11வது வசனத்துக்கு முன்னாடி, இதோ நான் இப்போது நீ கேட்டபடியே செய்கிறேன், உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. அப்ப ஞானத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கு அப்புறமா இருக்கிற வசனம் பாருங்க, அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன், இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன், ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். அப்பா ஞானத்தை கேட்டா சேர்த்து எல்லாத்தையும் ரெட்டிப்பா தரங்க. அதான் இதை நம்ம வந்துட்டு வழக்கமா சொல்லுவோம்ல, என்னை பின்பற்ற விரும்புகிறவன், எனக்காக தாய் தந்தை விட்டு வருகிறவன், எனக்காக எல்லா உலகத்தை செல்வத்தை எல்லாம் விட்டு வருகிறவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ரெட்டிப்பாக நான் சேர்த்து தருவேன்ங்கிறார். இதாங்க ஆசீர்வாதம், நம்ம ஞானத்திற்காக ஜெபிப்போம், நம்மளுடைய வாழ்க்கை முறை இந்த ஒரு முதிர்நிலைக்காக ஜெபிப்போம், நம்மளுடைய பக்குவம்லாம் இன்னுமேட்டு சும்மா குழந்தைத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் முதிர்ந்த நிலைக்கு ஒரு, அது பேர் மெச்சூர்டு கிறிஸ்டியன் லைஃப்னு சொல்லலாம், மெச்சூர்டு அடல்ட்ஹுட்னு சொல்லலாம், ஜென்டில் லைஃப் ஒரு பேலன்ஸ்டு லைஃப்னுலாம் சொல்லலாம், நிறைய வார்த்தை இருக்குது, ஒரு ட்ரான்ஸெண்டன்ட் லைஃப்னு சொல்லலாம், ஒரு நாம் ஒரு உருமாறிய ஒரு மெச்சூர்டு கிறிஸ்டியனாக வாழ்கிறதுக்கு ஜெபிப்போமா இப்பொழுது? இந்த பாடல் மூலமாக எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவரே, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்க செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பாடலின் வரிய நாம் ஜெபமாய் மாற்றுவோம். திருப்பாடல் ஆசிரியர் 32:8 சொல்கிறார், நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண் நோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். இவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று உணர்ந்து இந்த பாடலை நாம் ஜெபமாய் மாற்றுவோமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், நான் எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், அந்த ஞானத்தால் எங்களை நிரப்புங்க. நீ நாங்கள் எல்லாம் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே,
நீரே எங்களில் செயல்பட வேண்டும். சாலமுனை போல நாங்களும் உம்மையே பற்றி கொள்ள ஆண்டவரே உமக்கு உகந்ததை நாங்கள் செய்ய எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக எங்கள் அன்பு தேவ தாயின் பரிந்துரையோடு செபிக்கிறேன். எங்கள் குடும்பத்தின் தலைவராயிருக்கிற புனித சூசேப்பருடைய பரிந்துரையோடு செபிக்கிறேன். அனைத்து புனிதரின் பரிந்துரையோடு செபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் முழுமையை நோக்கி என்ற இந்த தியான தொடரின் வழியாக இறை செய்தியை பெற்று தியானித்து அதை வாழ்வாக மாற்ற அருளாசிரை தருவாராக. ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, சூசையே வாழ்க, சூசையே வாழ்க. அன்புள்ளங்களே, இதோ நம்மளுடைய கிறிஸ்துவுக்குள் முழுமையை நோக்கிய இந்த பயணத்துல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இயேசு சொல்றாருல, ஆழத்திற்கு சென்று வலையை வீசுங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆழத்துக்குள்ள வலையை வீசிட்டு இருக்கிறோம், ட்ரை பண்றோம். நம்ம அவர் சொல்ற மாதிரி டீப்புக்கு போக போக இந்த மிஸ்டிக்கல் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். ஸோ கடவுள் சாலமன் வழியாக சொன்னதை மனசில் வச்சு இனி ரொம்ப ஓவராக இந்த உடல் சார்ந்த நோய் சம்பந்தமாக ஜெபம் பண்ணுறது, உடல் நம்மளுடைய உயிர் நிறையா நாள் வாழணும், இதை தாண்டி ஜெபிப்போம். ஆனால் அதை தாண்டி பொருளாதாரம் செல்வம் இதை கொஞ்சம் தாண்டி அடுத்தவன் எப்படி எதிரி நல்லா கெட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாம் ஞானத்திற்காக ஜெபிப்போம். உங்கள் பிள்ளைங்க ஞானத்தில் வளர வேண்டும் என்று ஜெபியுங்க. இன்றைக்கே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்க மேலே நெத்தியில் சிலுவு போட்டு ஞானத்தால் ஆண்டவரே என் பிள்ளையை நிரப்பும். குடும்பமாக ஒருத்தங்க ஒருத்தங்க சிலுவு போட்டு ஞானத்தை எங்கள் வீட்டிலே தாரும். எங்கள் கிறிஸ்தவ குடும்பம் ஞானத்தின் குடும்பமாக அந்த முதிர்ந்த நிலையை நாங்கள் அடைவோமாக. ஜெபித்து உறங்குங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். இன்னும் ஆழமாக நாம் கடந்து செல்வோம். இந்த முதிர்நிலைக்கு நமக்கு ஆண்டவர் தாமே வழி நடத்துவார். God is good. All the time. God is good. Everywhere. God is good. To everyone.